வெல்கம் டு சேஷாத்வே சைரன் படத்தின் இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் திருமணத்துக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தான் விஜயரவி தனது மனைவி மற்றும் மாமியாரோட குடும்பத்தோட பங்கேற்றிருந்தார் அதுவரை சந்தோஷமா இருந்து வந்த ஜெயரவி குடும்பம் அதுக்கப்புறம் பாடகி கெனிஷா பிரான்சிஸ் வரவால் தான் இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்குங்க நடிகர் தனுஷுடனான நட்புதான் ஆர்த்தி மற்றும் ஜெயரவிய பிரிச்சிருச்சு அப்படின்னா வழக்கம் போல விவாகரத்துக்கு ஆனதுமே பழிய தூக்கி தனுஷ் மேல எழுதுனாங்க என்பது போல ஆர்த்தி ரவியும் தனுஷையும் சமூக வலைத்தளங்களை டேமேஜ் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அது எல்லாமே வதந்தி தான் தனுஷ் வந்து எப்போதுமே எல்லாருமே அண்ணா அண்ணா ஆர்த்தி அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் ஜெயரவி தான் பாடகி கெனிஷாவோட ஒரு மாதம் கோவாவில் இருந்ததாக ஒரு பிரபல பத்திரிகையில் தகவல் வந்து வெளியாகி இருக்குது டீல் ஃப்ராக்ஸ் அப்படின்ற ஆல்பத்தை வந்து சமீபத்தில் கெனிஷா வந்து பிரான்சிஸில் வந்து பாடி இருந்தார் அந்த ஆல்பத்தை நடிகர் ஜெயம் ரவியும் ஜீவா மற்றும் விஜயாண்டனி தான் வெளியிட்டாங்க தான் வந்து ஜெயரவியோட தீவிர ரசிகை அப்படின்னும் தன்னுடைய பாடலை பொன்னியின் செல்வர் நடிகர் தான் வெளியிட போகிறார் அப்படின்னு வந்துமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து கெனிஷா பிரான்சிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க திருமண திருமணமாவை விவாகரத்தான தான் ஜெயரவி ஆர்த்தி விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்குங்க பாடகை கெனிஷா மற்றும் ஜெயரவி கோவாவுல தங்கி இருக்கிறதுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே காரை ஓட்டி சென்று அபராதம் கட்டிய தகவல்களையும் வெளியாகி இருக்கு கோவாவுல மட்டும் இல்லாம பெங்களூரிலும் ஜெயரவி மற்றும் கெனிஷா ஹோட்டல் ஒன்றில் தங்கி இருந்ததாவும் ஒரு செய்தி வெளிவருதுங்க ஜெயரவி கோவாவுல இருக்கும் செய்தி அறிஞ்சு அவரை சந்திக்க ஆர்த்தி போனபோது கெனிஷா வந்து ஆர்த்தியை அனுமதிக்கல அப்படின்னு கூறப்படுது ஜெயரவியின் பிறந்த நாளுக்கு முன்பாக அவசர அவசரமா மனைவியின் சம்மதம் இல்லாம ஜெயரவி வந்து அவருடன் பேச்சுவார்த்தையும் நடத்தாம நடத்த ஏன் திடீரென அப்படி ஒரு விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டாரு அப்படின்ற கேள்வியும் வந்து எழுந்திருக்குங்க இரு மகன்களுடன் கணவரோட பிறந்தநாள் கொண்டாடலாம் அப்படின்னு காத்திருந்த ஆர்த்தி ஜெயரவிக்கு வந்து அழுத்த பரிசு அவரை அதிர்ச்சியில ஆழ்த்தியது அதன் பின்னர் இது பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜெயரவியுடன் பேசக்கூட யாருமே அனுமதிக்கல அப்படின்னும் இனிமேல் தன்னுடைய வாழ்க்கை முழுசுமே மகன்களுக்கான வாழ்க்கை தான் அப்படின்னு ஆர்த்தி ரவி வந்து வெளியிட்ட அறிக்கையே தொடர்ந்துதான் இந்த விவாகரத்து மேட்டர்ல ஆர்த்தி ரவி மீது எந்த தவறுமே இல்லை அப்படின்னும் பாடகி கெனிஷா மீது ஜெயரவி தான் காதல்ல விழுந்துட்டாரா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஜெயரவி என்ன பதிலளிக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்து அவரோட ரசிகர்கள் பார்த்தாங்க கூடிய விரைவிலேயே பிரதர் ஜீனி உள்ளிட்ட ஜெயம் ரவியின் படங்கள் வந்து வெளியாக உள்ள நிலையில் மௌன கலை கலைப்பாரா ஜெயம் ரவி அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு தெரியல பொறுத்திருந்ததாக நம்ம பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க